உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜவேல் நாகராஜன். நம்முடைய பேசு தமிழா பேசு வலியுலி குழுமத்திலிருந்து நிறைய சேனல்ஸ் வந்துட்டு இருக்குது, உங்களுக்கே தெரியும். அதில் ஒரு சேனல் தான் அக்னிச்சிறகை, முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான சேனல். இப்போ புதிய வடிவத்தில், புதிய பரிமாணத்தில் பல புதிய நிகழ்ச்சிகளை செய்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்கள் போய் பார்க்குறதுக்கு அந்த சேனலுடைய லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த சேனலில் போய் பாருங்கள். அந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் மறக்காமல் அக்னிச்சிறகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருங்க. இந்த பிபி பிஷுவை பற்றி நேற்று நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நாங்கள் வீடியோ போடும்போதே சொல்லியிருந்தோம், அந்த வீடியோவில் இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற சேனல்ஸ்லாம் ஒவ்வொருத்தராக முட்டு கொடுத்து வீடியோ போடுவாங்கன்னு. அதே மாதிரி ஒவ்வொருத்தராக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு முட்டு கொடுத்து இந்த மாதிரி வீடியோ போட போட தான் எங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த வீடியோவை பார்க்கும்பொழுது இன்னும் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுது, இன்னும் நிறையா தப்பாக தெரியுது. இதை இதோட விடக்கூடாது அப்படிங்கிறதுனால சில கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியில் நாங்கள் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குறிப்பிட்ட அந்த சேனல்லே வந்து சாரி அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. தம்ப்நெயிலில் தான் சாரி இருந்துச்சே தவிர வீடியோவில் சாரியே வரல. நாங்கள் அப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம், நாங்கள் அது பண்ணுறோம், இது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சுற்றி சுற்றி ஒரு டைப்பாக ஒரே உருட்டாக தான் இருந்துச்சு. பிபி சேனலுக்கும் அந்த சேனலை ஆதரித்து வீடியோ போடுறவங்களுக்கும் ஒரு 10 கேள்வி கேட்க போகிறோம். அதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த கல்யாண மாலை அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியை ரோஸ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் உங்கள் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. அந்த வீடியோவில் இந்த ஒருத்தர் வந்து வரன் கேட்குறாரு இன்னொருத்தர்கிட்ட, உங்களுக்கு எந்த மாதிரியான பெண் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இன்னொருத்தர் வந்து என்னை தாங்குற மாதிரியான பெண் வேணும், எப்படி தாங்கணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. உங்கள் குடும்பத்திலும் தாங்குற மாதிரியா? இல்லை இல்லை, நான் இரவு முழுக்க செய்வேன், என்னை தாங்குற மாதிரியான பெண் வேணும் அப்படின்னு எதிர்த்தரப்புலேருந்து அவர் சொல்கிறார். இந்த கல்யாண மாலை அப்படின்ற நிகழ்ச்சி ரொம்ப பிற்போக்குத்தனமான நிகழ்ச்சி தான். அந்த பிற்போக்குத்தனமான நிகழ்ச்சியை எதிர்க்கிறேன் அப்படின்ற பேரில் நீங்கள் ரோஸ் பண்ணுறீங்க பார்த்தியா, அது அந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியை விட ரொம்ப பிற்போக்குத்தனமாக இருக்குது, பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரியாக இருக்குது. இந்த ஒரு இழிவுபடுத்துகிறமான நிகழ்ச்சியை இந்த ரோஸ்ட்டை பண்ணிவிட்டு நீங்கள் முற்போக்குவாதின்னு பேசிக்கிறீங்க இல்லையா, இது நீங்கள் எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போகிறீங்க? இன்னொரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கீங்க, கேங் ரேப் பண்ணுறவங்கள ரோஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் என்ன வருதுன்னா, ஒரு பையன் வந்து தன்னை நம்பி வர்ற பொண்ணை ரேப் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு ரேப் பண்ண வச்சிடறான். இப்படி தான் கேங் ரேப் நடக்குது. அதில் காமெடி, கிண்டல், ரோஸ்ட்டுங்கிறதுனால நீங்கள் இதெல்லாம் வச்சுருப்பீங்கள. அதில் இன்னொன்று என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த பையன் வந்து ஷேரிட் யூஸ் பண்ணுவானா, அதனால தான் அந்த பொண்ணை அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி வருது. சரி, இந்த வீடியோவில் வந்து இதெல்லாம் தப்பாக இருக்கே அப்படின்னு நாங்கள் கேட்டோம்னா, இது வந்து ரோஸ்ட்டு, இது எங்கள் கருத்து இல்லை, நாங்கள் கேங் ரேப் பண்ணுறவங்கள ரோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இந்த ரோஸ்ட் வீடியோ உங்களுடைய ஃபாலோவர்ஸ்கிட்ட, உங்கள் வீடியோ பார்க்குறவங்கக்கிட்ட கரெக்டாக போய் சேருதா அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஏன்னா நேற்று கூட நாங்கள் வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தோம், நீங்கள் தான் ஒரு இடத்துல சொல்கிறீங்க எங்கள் வீடியோவில் கெட்ட வார்த்தை கம்மியாக இருந்தால் ஏன் கம்மியாக இருக்குன்னு கேட்குறாங்க, நாங்கள் என்ன சொல்ல வரோங்கிறது சரியாக போய் சேரலை அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது கேங் ரேப்பை பற்றி நீங்கள் பண்ணுற ஒரு ரோஸ்ட் வீடியோவும் உங்களோட ஃபாலோவர்ஸ்கிட்டையும் உங்கள் வீடியோவை பார்க்குறவங்கக்கிட்டையும் சரியாக போய் சேர்ந்துடும் அப்படின்னு உங்களால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியுமா? ஒரு குழந்தைக்கு புழுத்தி குழந்தை அப்படின்னு பேர் வச்சு நீ ஒரு வீடியோ போட்டிருந்த, அந்த வீடியோவுக்கு இன்றைக்கி வர நீ மன்னிப்பு கேட்கவே இல்லை. விராட் கோலி, விஜய் சேதுபதி, டோனி இப்படி முக்கியமான பிரமுகர்களுடைய மகள்களுக்கு ரேப் த்ரெட்டு கொடுத்து ஒரு விஷயம் கிளம்பிச்சு. அதுக்கு பல தரப்புல வந்து கண்டனங்கள் எழுந்திருந்துச்சு, பல பேரும் அதுக்கு எதிர்த்து வீடியோ போட்டிருந்தாங்க. இப்போது இந்த புழுத்தி குழந்தைன்னு பேர் வச்சுருக்காங்க இல்லையா, இதை எதிர்த்து ஏன் அவங்க பேசவே இல்லை இன்னும்? ஒன்று. ரெண்டாவது, உங்களை ஆதரிக்கிற தலைவர்களையோ அல்லது நீங்கள் ஆதரிக்கிற சித்தாந்தத்தையோ ஒருத்தன் ரோஸ்ட்ன்ற பேரில் எதிர்த்து புழுத்திகள், புழுத்தி சித்தாந்தம் அப்படின்லாம் பேர் வச்சு ஒரு வீடியோ போட்டோம்னா இப்படி தான் நீங்கள் கடந்துட்டு போயிடுங்களா? உங்களுக்கும் குழந்தைகள் இருக்குது, உங்கள் குழந்தைகள் ஏதோ ஒரு ஆசையாக ஒரு விஷயம் பண்ணுது, அந்த விஷயத்தை கேப்சர் பண்ணி நீங்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிங்கன்னா யாரோ ஒருத்தன் வந்து புழுத்தி குழந்தை அப்படின்னு பேர் வச்சான்னா இப்படி தான் ஜஸ்ட் லைக் தட்னு கடந்துட்டு போயிடுங்களா? இது எப்படி நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க? ஒரு கல் ஒரு கண்ணாடினு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் ஃபுல்லாகவே ஸ்டாக்கிங் தான். அந்த படத்தில் இல்லாத கிரிஞ்சி விஷயமே கிடையாது, அந்த படத்தில் இல்லாத பிற்போக்கான விஷயங்களே கிடையாது. நாங்கள் பிற்போக்கை எதிர்க்கிறோம், நாங்கள் பிற்போக்காக ஒரு படம் வந்துச்சுன்னா அதை ரோஸ்ட் பண்ணாமல் உட்காரவே மாட்டோம் இப்படிலாம் பேசுகிறீங்களே, அந்த படத்தை எடுத்து ரோஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? படம் முழுக்க அந்த படத்தோட ஹீரோயின் பின்னாடி சுற்றுறது, அதில் நிறைய பாடி ஷேமிங் இருக்கும். அந்த ஒரு பொண்ணு தேநடை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பொண்ணு வந்து அழகாக இல்லைங்கிற மாதிரி அந்த படத்துலேயே சித்தரித்து அவங்களுக்கு ஜாங்கிரின்னு ஒரு பேர் வச்சு கிண்டல் பண்ணுறது, அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னதுக்கப்புறமும் பின்னாடியே போய் அந்த ஹீரோயின் பின்னாடியே போய் துரத்துறது, இப்படி ஏகப்பட்ட பிற்போக்கு, பாடி ஷேமிங், அப்யூசிங், இது எல்லாமே அந்த படம் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அந்த படத்தை எதிர்த்து அந்த படத்தில் கிரிஞ்சிருக்கு, இதில் பிற்போக்கு இருக்குன்னு ஏதாவது ஒரு ரோஸ்ட் வீடியோ போட்டிருக்கீங்களா?
சரி, இப்போ அந்த படத்தை எடுத்து வேற ஒருத்தன் ரோஸ்ட் அப்படிங்கிற பேர்ல வீடியோ போட்டு இந்த படம் ஃபுல்லா உதயநிதியும் சந்தானமும் தான் ஒட்டிக்கிட்டே இருக்காங்கப்பா. அஞ்சிகாவை விட உதயநிதி வந்து சந்தானம் கூட தான் ஒட்டிக்கிட்டே இருக்காரு இந்த படத்துல. ஸோ அப்போ இந்த கேரக்டர் அமைப்பை நம்ம பார்க்கும்பொழுது இவங்க ரெண்டு பேரும் கேயா இருப்பாங்களோ அப்படின்னு அவனா சிரிச்சு அதுக்கு பேர் ரோஸ்ட்ன்னு வச்சு வீடியோ போட்டான்னா அப்போ இப்படிதான் கடந்து போயிருவீங்களா? நீங்க சொல்ற இல்லையா இனவெறி இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க எல்லாரும் சகோதரத்துவமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, எல்லா தரப்பட்ட மக்களும் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீ சொல்ற இனவெறி இங்க இருக்கிறத விட பக்கத்து மாநிலங்கள் அதிகமாவே இருக்கு. நீ அங்க போய் பாத்துக்கலாம். தெலுங்கு தேசம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிற ஒரு கட்சி அங்க ஆட்சி கட்டில அமர்ந்துட்டாங்க. அங்க ப்ரௌட் கர்நாடிகா அப்படின்னு சொல்றாங்க, தண்ணி தர மாட்டாங்க, பஸ் கொடுத்துறாங்க, இது போல விஷயங்கள் அங்க நடக்குது. இங்க பாத்தீங்கன்னா கேரளா பாத்தீங்கன்னா பாண்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களை கிண்டல் பண்ணுவாங்க. இன்று வரை திரைப்படங்கள்ல தமிழர்களை பொறுக்கிகளாகவும் ரவுடிகளாகவும் காட்டுற ஒரு நிலையானது கேரளா திரைப்படங்கள்ல நம்மளால பார்க்க முடியும். சரி, இதெல்லாம் நம்ம எடுத்து பேசணும்னா வச்சுக்க, நீ வந்து ஆரியன் ஸ்டாக்கு, மற்ற இதெல்லாம் ஆதரிக்கிறவங்க மட்டும்தான் டிரைவிடின் ஸ்டாக்கு அப்படின்னு சொல்ற. நான் எதுக்கு ஆரியன் ஸ்டாக்கா இருக்கணும்? நீ டிரைவிடின் ஸ்டாக் போ, நான் உனக்கு கேட்கவே இல்லை. உனக்கு பேர் இல்லை, யார் பேருனே ஊர் பேருனே தெரியாது, நீ டிரைவிடின் ஸ்டாக்னு வச்சுக்கோ. நான் தமிழன் ஸ்டாக்கு, எனக்கு ஒரு அடையாளம் இருக்கு, நான் ஒரு 2000-3000 வருஷமா இந்த மண்ணில் வாழறேன். ஒரு தொன்மையான இந்தியாவில் தொன்மையான ஒரு குடி அப்படின்னு அம்பேத்கரால் சொல்லப்பட்ட ஒரு மூத்த குடியை சேர்ந்த மக்கள் இங்கே வாழ்றாங்க. நாங்கள் தமிழர்கள்னு சொல்லிட்டு போகிறோம். நீ டிரைவிடின்னு சொல்லு, ஆரியன்னு சொல்லு, என்ன வேணால் சொல்லிட்டு போ, அது பிரச்சனை கிடையாது. நேற்று ஒரு வீடியோவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அந்த கேள்வியை இந்த வீடியோவில் நாங்கள் கேட்டுக்கிறோம். லேபில் டெஸ்ட் எடுத்து தான் யார் தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நீ சொல்லலையா? பெரியார் சொன்னார் பச்சை தமிழன் காமராஜரை ஆதரியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பெரியார் எந்த லேபில் காமராஜர் தமிழனா இல்லையான்னு டெஸ்ட் எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு வீடியோ போட தயாராக இருக்கியா? என் வீடியோவில் நான் கெட்ட வார்த்தையாக பேசுகிறேன். கெட்ட வார்த்தைன்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க. நல்ல வார்த்தை எது, கெட்ட வார்த்தை எதுன்னா இங்கே கிடையவே கிடையாது. நான் பேசுகிறது கெட்ட வார்த்தையே கிடையாது அப்படின்னு நல்லா நுரநாட்டியம் பேசுகிறல்ல. சரி, நீ சொல்கிறதெல்லாம் சரின்னே வச்சுக்கிடுவோம். உன் வீடியோவை குடும்பத்தோடு பார்க்க முடியாது. கேட்டால் நான் குடும்பத்தோட பார்க்குறதுக்கு வீடியோ பண்ணல, நான் அடல்ட்ஸ்க்கு தான் வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி, ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க தனித்தனியாவது உட்காந்து உன் வீடியோவை பார்க்கலாம்ல, அதுவும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவியே. நீ பெண்கள் பார்க்கலாம், பெண்களுக்காக தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறல்ல. உன் வீட்டில் இருக்கவங்களும் பெண்கள் தானே, உனக்கு அம்மா இருக்கலாம், சின்னம்மா இருக்கலாம், அப்புறம் அத்தை இருக்கலாம், உன்னுடைய காதலி இருக்கலாம், இவங்க எல்லாரும் உன் வீடியோவை தனியாக உட்காந்து பார்த்தா கூட உன் வீடியோ எல்லாம் சரின்னு சொல்லுவாங்களா? உன்னை செருப்பக்கட்டி அடிக்க வர மாட்டாங்களா? சரி, அவங்க எல்லாருமே உன் வீடியோவை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு நீ சொல்றேன்னா, உன்னோட ரத்த சம்மந்தப்பட்டவங்க யாராவது, உன் அம்மாவாக இருக்கலாம், இல்லை சித்தியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், யாராவது ஒருத்தர் உனக்கு சப்போர்ட் பண்ணி என் வீட்டில் இருக்கிறவன் இவன் போடுற வீடியோ எல்லாமே ரொம்ப சரியாக தான் இருக்குது, எனக்கு எந்த தப்புமே இந்த வீடியோவில் படலை அப்படின்னு அவங்க ஓப்பனாக வெளில வந்து இதை சொல்ல முடியுமா? அவங்க உன்னை ஆதரித்து ஒரு வீடியோ போட முடியுமா? மரநோப்பி அப்படின்ற ஒரு ஆபாச யூடியூபர் சமீபத்தில் கைது செய்யப்பட்டான். என்ன காரணம் அப்படின்னா, யூடியூப்பில் அசிங்க அசிங்கமாக பேசி கேம் விளையாடுவான், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, அசிங்கசியமாக பேசி வீடியோ போட்டு அதன் மூலிமா வியூஸ் ஏற்றி சம்பாதிச்சுட்டு இருக்கேன். அவனுக்கும் உனக்கும் எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் இல்லை. அந்த வீடியோ பார்க்குற 13, 14, 15, 16 வயசு பசங்க கெட்டு போவாங்க அப்படின்னா, உன் வீடியோ பார்க்குற அதே வயசு பசங்க கெட்டு தான் போவாங்க. அவன் உள்ளே இருக்கான், நீ வெளியே இருக்க. சின்ன பசங்களை கெட்ட வார்த்தை பேச வைக்கிற நீ, கெட்ட வார்த்தை பேசி ஆர்காசம் அடைகிற ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்க நீ, எப்படி சமூக சீர்திருத்தவாதியாக மாறின? எல்லாரும் கெட்ட வார்த்தை பேசலையா? ஏன் நான் மட்டும்தான் கெட்ட வார்த்தை பேசணும் அப்படின்னு கேட்குறேன். எல்லாரும் கெட்ட வார்த்தை பேசுவாங்க, ஆனால் எப்போவாவது பேசுகிறாங்க. ரோஸ்ட்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஒரு கேமரா முன்னாடி உட்காந்துக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசுகிறதே வேலையாக இங்கே வச்சுக்கிறது இல்லை. உன்னை கேள்வி கேட்குறவங்க யாரை சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவரை வச்சு கேள்வி கேட்குறது, ஏன் அவர் கெட்ட வார்த்தை பேசலையா அப்படின்னு. உதாரணத்துக்கு சீமான் கெட்ட வார்த்தை பேசலையா அப்படின்னு கூட கேட்குறாங்க. சீமான் கெட்ட வார்த்தை பேசினாருன்னா அது வந்து ஏதோ ஒரு ஃபோன் காலில் பேசுகிறாரு, அதை ரெக்கார்ட் பண்ணி எவனோ ஒருத்தன் வெளியே விடுறான். அது உண்மையா இல்லையா, அவர் ஏன் கெட்ட வார்த்தை பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ண வேண்டியது ஒன்று அவர் பண்ணணும், இல்லைன்னா அவர் கட்சிக்காரங்க பண்ணணும். அது எங்களுடைய வேலை கிடையாது. நாங்கள் கேட்குறது ஒரே கேள்வி தான், நீ கெட்ட வார்த்தை மட்டுமே பேசுறியே, அதுக்கு எல்லாரும் கெட்ட வார்த்தை பேசுறாங்கன்னு சொல்றியே, எல்லாரும் தான் ஜட்டி போடுறாங்க, ஆனா அது உள்ளாடை, அது உள்ளதா இருக்கணும். எல்லாரும் தானே ஜட்டி போடுறாங்க, நான் வெளில போட்டுக்கிறேன் அப்படின்னு பேண்ட்டுக்கு வெளியில போட்டு போவியா, இல்ல தலையில மாட்டிட்டு போவியா? இன்னைக்கு சாரி அப்படின்னு தமிழ்ல வச்சு நீ ஒரு வீடியோ போட்டிருந்த, அந்த வீடியோல நீ எப்படி போய் ஒளிஞ்சிக்கிற அப்படின்னா, தமிழ் கலாச்சாரம் என்னது இது, முற்போக்குவாதிகள், இது வரைக்கும் முற்போக்குவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து தமிழ் கலாச்சாரத்திலே இருக்குது இந்த ரோஸ்லாம், கெட்ட வார்த்தைகள்ன்றது அங்கேருந்தே வருது, தெருக்கூத்து தொப்பக்கூத்தாடிகள் இவங்களே வந்து கெட்ட வார்த்தை பேசியிருக்காங்க, ரோஸ்ட்ன்றது அங்கேருந்தே வருது அப்படின்னு சொல்லி எஸ்டிபாவை பார்க்குறேன். முற்போக்குவாதிகள் அப்படின்னு நேற்று வரைக்கும் பேசிட்டு நாங்கள் 1000 வருஷம் முன்னாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு பின்னாடி வர என்னது இது, ஒன்று நான் முற்போக்குவாதின்னு சொல்லு, இல்லை நான் தமிழ் கலாச்சாரம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லு. தமிழ் கலாச்சாரம் பேசுகிறவங்கள பூமர் அங்கிள் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண இல்லையா, இன்னிலேருந்து நீ பூமர் அப்படின்னு பேர் வச்சுக்கிறியா? நான் பெண்ணியவாதி, பெண்களுக்காக தான் பேசுகிறேன் அப்படின்னு தான் எப்போ பார்த்தாலும் நீ சொல்லிக்கிட்டு இருக்க. சரி, உன் வீடியோ பார்க்குற எல்லாருமே 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க அப்படின்னு உன்னால் சொல்ல முடியுமா? இந்த மதநோப்பியை பற்றி சொன்னோம்ல, அவனும் இப்படி தான் 18+ பெருசாக கவர் ஃபோட்டோ வச்சுருந்தான்.
ஆனால் அவன் வீடியோவை 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் பார்த்தாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கி மொபைல் ஃபோனுங்கிறது 18 வயசு கீழே இருக்கவங்க பல பேர் கைக்கு போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது உன் வீடியோவை 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் பார்க்குறாங்க அப்படின்னு உன்னால் சொல்லவே முடியாது. நீ பெண்ணிய போராளின்னு சொல்லிட்டு நீ பேசுகிற கெட்ட வார்த்தை எல்லாமே பெண்களை சுற்றி மட்டும்தான் இருக்குது. நீ என்னென்ன வார்த்தை சொல்கிறேங்கிறது உனக்கும் தெரியும், ஏன் இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும். அந்த வார்த்தையெல்லாம் உன் வீடியோ பார்க்குற 18 வயசு கீழே இருக்கிறவன் எப்படி எடுத்துக்குவான்? இந்த கெட்ட வார்த்தையை அவனுக்கு வெளியே போய் பேசணும்னு தோணுமா? இல்லை பெண்கள்னால் இப்படி தான் போல, பெண்களை வச்சு நம்ம கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுமா? இப்படி சின்ன சின்ன பசங்களுக்கு பெண்களை சுற்றி இருக்கிற கெட்ட வார்த்தையை சொல்லி கொடுத்துக்கிட்டு நீ பெண்ணியவாதியா? இந்த சேனலை ஆதரித்து வீடியோ போடுறவங்க, போஸ்ட் போடுறவங்க, கமெண்ட் போடுறவங்க எல்லாருமே சில கட்சிகளையும் ஆதரிக்கிறாங்க. பெரும்பான்மையாக திமுகவை ஆதரிக்கிறவங்களாக இருக்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகளை ஆதரிக்கிறவங்களாக இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியை ஆதரிக்கிறவங்களாகவும் இருக்கிறாங்க, இன்னும் பிற கட்சிகளில் இருக்கிறவங்களாகவும் இருக்கிறாங்க. எங்களுடைய கேள்வி என்னென்னா, இந்த கட்சிகள் எல்லாம் மேல்மட்ட பொறுப்பில் இருக்கிறாங்கல்ல, உதாரணத்துக்கு அக்கா சுந்தரவல்லியாக இருக்கட்டும், இல்லை வன்னியரசு அண்ணனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து சமூக வலைதளங்களில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க தான். அவங்கக்கிட்ட நாங்கள் ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறோம், உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க, உங்கள் கட்சியை ஆதரிக்கிறவங்க பல பேர் வந்து இவங்க சேனலை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் இந்த சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த சேனலை பற்றி என்ன தோணுது, இவங்க பண்ணுற வீடியோ எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத உங்களுடைய சோஷியல் மீடியாவில் பதிவிடணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறோம். கட்சியில் இருக்கிறவங்க, கட்சி சார்ந்து இருக்கிறவங்க மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ஃபேக்ட் செக்கராக இருக்கலாம், நீங்கள் ஒரு வக்கீலாக இருக்கலாம், நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கலாம், நீங்கள் ஒரு நடுநிலை ஊடகவியலாளராக இருக்கலாம், நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த சமூகத்துலேயும் நீங்கள் இயங்குறீங்க, சமூக வலைதளங்கள்லேயும் இயங்குறவங்களாக இருக்கலாம். அதனால் நீங்கள் இந்த சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவையும் பார்த்துட்டு இந்த சேனலில் இருக்கிற வீடியோ எல்லாமே சரிதான், அவங்க சரியாக தான் பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய சமூக வலைதளத்தில் இதை பற்றி பதிவிடணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இங்கே ஐடியாலஜியை பொறுத்து தான் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு வரையறுக்கப்படுது. சாட்டை துரைமுருகன் கூட சமீபத்தில் கைது செய்யப்பட்டார். என்ன காரணம் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, அவர் வந்து ஆபாச வார்த்தைகள் பேசிட்டாரு. அவர் ஆபாச வார்த்தைகள் பேசும் பட்சத்தில் அவர் கைது பண்ணுறதுல எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே மாதிரியான ஆபாச கருத்துக்கள் திராவிட சித்தாந்தவாதிகள் பேசும்போது அது வந்து புரட்சியாளர்கள் கருத்தாக மாற்றப்படும் போது தான் இங்கே கேள்விகள் எழுப்பப்படுது. இந்த சாவர்கர் கூட்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு தப்பு நடந்துச்சுன்னா மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு சரண்டர் ஆகிடுவாங்க. இந்த திராவிட கூட்டம் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா மன்னிப்பு கடிதம்லாம் எழுத மாட்டாங்க, வீடியோ வீடியோவாக போட்டு சமாளிச்சுட்டு இருப்பாங்க. இதுதான் காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு. அந்த சேனலை சிலர் பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். தமிழக டிஜிபி திரு சைலேந்திர பாபு அவர்களும், தருமபுரி எம்பி திரு செந்தில்குமார் எம்பி அவர்களும், கனிமொழி அக்கா அவர்களும், ஜோதிமணி அக்கா அவர்களும், சல்மா அக்கா அவர்களும் அந்த சேனலில் இருக்க வீடியோகள்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் சமூகத்துக்கு தேவையான கருத்து தான் சொல்லுது அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் ஒரு சின்னதாக ஒரு ரைட்டப் மட்டும் எழுதுங்க, அதை பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அந்த சேனலில் இருக்கிற வீடியோலாம் சரி அப்படின்னு நீங்கள் சொல்லும் பட்சத்தில் நாங்கள் அதுக்கப்புறம் அந்த குப்பையை பற்றி பேசவே மாட்டோம் எங்கள் சேனலில். அதுக்கப்புறம் சமூக பிரச்சனை மக்கள்கிட்ட விட்டுறோம். நன்றி.